கூறுங்க ஐயா ஐயா கூறுங்க வேலை செஞ்சா அழுக்கு தான் இல்ல சம்பளம் வெட்டி வேலை செய்ய கொடுக்குறாங்க நல்லா கிம்பளம் ரொம்ப நல்லா கிம்பளம் பாம்பு போல நினைச்சாலே பூமி போல தலைய சுத்துது பொறுத்ததெல்லாம் போதுமுன்னா இல்ல கலவரம் இது வெறுப்பில் வந்த வார்த்தை இல்ல ஊரு நிலவரம் உள்ளதனா சொல்ல போறேன் நல்லா கேளுங்க உதிரி பூக்களுக்கும் உண்டு வாசங்க வாடா லக்ஷ்மி கல்யாண வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்குடா உன் கல்யாணம் இந்த தடவையாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கட்டும் தேங்க்ஸ் ரவ் நான் எல்லாருக்கும் பத்திரி கொடுத்துட்டு வந்தேன் மண்டே மேரேஜ் அன்னைக்கு ஈவினிங் ரிசப்ஷன் எல்லாரும் கண்டிப்பா வந்துடணும் வந்துடுறேன் நீங்களும் ரிசப்ஷன் கண்டிப்பா வந்துடணும் எங்க கல்யாணத்துக்கு வந்தா வேண்டாம் துரத்தி விட்டுருவீங்களா இல்ல உங்க கன்வீனியன்ட்காக தான் சொன்னேன் நீங்க கல்யாணத்துக்கு வந்தா கூட சந்தோஷம் வாழ்த்து எல்லாரும் மாதிரி நான் வாழ்த்து சொல்ல மாட்டேன் பேச்சுலர் லைஃப் முடியறது பெரிய சோகம் அதுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் வனிதா வரல அவங்க இன்னைக்கு லீவு சார் டேய் கதர் மண்டே அன்னைக்கு மேரேஜ் நீ ஃபேமிலியோட கண்டிப்பா வந்துடணும் புடிடா புடிடா ஏன் கல்யாணத்துக்கு வர மாட்டியா வர வாசு லட்சுமி பழசெல்லாம் மனசுல வச்சுக்காம எனக்கு பத்திரிகை கொடுத்தவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஃப்ரெண்டா அன்னைக்கு என்ன டிஸ்மிஸ்ல இருந்து காப்பாத்தினேன் அதே ஃப்ரெண்டுன்ற உரிமையில சொல்றேன் வனிதா நல்லவளா கெட்டவளான்னு எனக்கு தெரியாது ஆனா பிஎன் சொல்றேன் அவ கூட பழகிறது எனக்கு சரியா படல அவளால உன் லைஃபுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோணுது கொஞ்சம் விலகிடு தேங்க்ஸ் ரா ஏய் நான் இவ்வளவு சொல்றேன் நீ தேங்க்ஸ்னு ஒரே வார்த்தையில போற போன வாரம் சண்டே கூட அவ ஒருத்தனோட கார்ல ஏறி போறத நான் பார்த்தேன் டேய் தெரிஞ்சுக்க கூட பேர்படா எல்லாத்தையும் தப்பாவே பார்க்காத வேணாம் லக்ஷ்மி இதுக்கு மேலே நான் பேசினா உனக்கு கோவம் வரும் உனக்கும் எனக்கும் பிரச்சனை தான் வரும் என் மனசில் பட்டதை சொல்கிறேன் அவளால் உனக்கு கண்டிப்பாக பிரச்சனை வரும் தான் தோணுது பார்த்துக்கோ வாசு நான் எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும் வெளில போகிறேன் எம்டி வந்தால் சொல்லி ஓகேடா மாத்திரை போட்டா மட்டும் பத்தாது மச்சான் ஒரு வாரம் மாதிரி நீ வீட்லயே இருக்கணும் சவாரியை பத்தி யோசிக்காத அப்பதான் உடம்பு தேரும் ஆமா சிவனேசா இவர் வாங்கிட்டு வர சம்பளத்தை வச்சு சமாளிச்சுக்கலாம் தேவைப்பட்டா நகை கூட அடமானமா வச்சுக்கலாம் குடும்பத்துக்காக நீ ஓடி ஓடி உழைச்சு உடம்ப கெடுத்துக்காத இல்லக்கா நான் வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிறது தான் பிரச்சனை எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்க ஞாபகமாகவே வருது என் உடம்பு சரியாயி நான் சவாரிக்கு போகிறது தான் நல்லது இந்த ஒரு விஷயத்தை சொல்லி எங்கள் வாய் அடைச்சிருப்பா இந்த பாரு நம்ம குடும்பத்துக்கு ஆதாரமே நீ தான் இதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன நல்லா செய்யும் வாங்க 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 நீ உட்காருங்க தம்பி உட்காருங்க உட்காருங்க தம்பி இப்போ உடம்பு எப்படி பா இருக்கு இப்போ பரவாயில்லண்ணே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்பா பசங்க எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க இந்தாங்க இருங்க நான் காஃபி போட்டு எடுத்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தம்பி நான் ஆஸ்பத்திரிலேயே உன்னை வந்து பார்க்கலான்னு நினச்சேன் முடியாமல் போயிடுச்சு நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதப்பா
இல்லை நீ உங்கள் சூழ்நிலை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் என்ன இவ்வளோ தூரம் வந்து பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. ஃபோன்லேயே கூட விசாரிச்சிருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, சக்தி என்னை பார்க்குறதுக்கு இங்கே வந்துட்டு போனதுக்கே அண்ணன் அவன் மேலே கோபமாக இருக்காரு. நீங்களும் இங்கே வந்துட்டு போனீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சால் உங்கள் மேலேயும் கோபமாடுவார் இல்லையா? அவர் கோபம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லைப்பா, நான் சமாளிச்சுப்பேன். அனி, அண்ணன் ஸ்டேஷன்லேருந்து வந்துட்டாரா? வந்துட்டார். ஆனால் திரும்ப எல்லார் மேலேயும் கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாருப்பா. ஒரு நாள் முழுக்க வீட்டுக்கே வராம என்ன தவிக்க விட்டவர் இன்னைக்கு ராத்திரி தான் இப்போ வீட்டுக்கு வந்தார். என்ன நீ சொல்றீங்க? உன்னை ஆள் வச்சு அடிச்சது அவரா இருக்குமோன்னு நானும் சக்தியும் சந்தேகப்பட்டோம்ப்பா. பத்தாத்துக்கு போலீஸும் வந்து விசாரிச்சதில்ல, அவரை நாங்கள் கொஞ்சம் கோபமாக பேசிட்டோம். அதனால எங்க மேல கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டாருப்பா. தப்பு என் மேலதாமா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தனாலதான் உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ பெரிய குழப்பம் நடந்துருச்சு. என்னை மன்னிச்சிருங்கம்மா. நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ சக்தி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பக்குவமாக நிதானமாக தான் நடந்துப்பா. இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ அவசரமாக நடந்துக்கிட்டான்னு எனக்கே புரியல. நீ சக்தி உன் மேலே வச்சிருக்கிற பாசம்தான்ப்பா அவளோட பலவீனமே. அந்த பலவீனத்தால் தான் இந்த கல்யாணம் நின்று போயிடுமான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன் நீ அப்படி சொல்றீங்க? ஆமாப்பா, பேருக்கு தான் எங்க வீடு கல்யாண வீடா இருக்கா தவிர ஒரு கல்யாணம் நடக்க போற எந்த சந்தோஷமே எங்க யார்கிட்டயுமே இல்ல. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. எந்த பிரச்சனைக்கும் நீ காரணம் இல்லைன்னாலும், ஆனா உன்னை மையமா வச்சுதான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிக்குது. கல்யாணத்துக்கு நீ வரணும்னு சக்தி அடம் பிடிக்கிறதுல இருந்து முகூர்த்த புடவை வாங்குற வரைக்கும் நீ தான்ப்பா காரணமா இருக்க. இப்ப நீ அடிப்பட்ட விஷயத்த கூட எடுத்துக்க, அவர் மேல எந்த தப்பும் இல்ல. ஆனா எவனோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு பழி அவர் மேல இல்ல வந்துருச்சு. அதனால அவருக்கும் உனக்கும் இருந்த பகை இன்னும் அதிகமா இல்ல ஆயிடுச்சு. இப்படிதான்ப்பா ஒவ்வொரு சூழ்நிலையும் அமையுது. தம்பி, உன்னை குறை சொல்லணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லல. ஆனா எல்லா குழப்பத்துக்குமே நீதான்ப்பா ஆரம்பமா இருக்க. சக்தி லக்ஷ்மி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நீ எவ்வளவு ஆசைப்படுறேன்னு எனக்கு தெரியும்ப்பா. அது நல்லபடியா நடக்கணும்னா நாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாகணும்ப்பா. சக்தி லட்சுமி கல்யாணம் நின்றுடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் ஊரை விட்டே போயிடலாங்கிற முடிவுக்கு வந்தேன். ஆனால் சக்தி லட்சுமி வந்து தான் என்னை தடுத்தாங்க. அவங்க அப்படித்தான்ப்பா இருப்பாங்க. பிள்ளைங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு நாம தான் சில விஷயங்களை கொஞ்சம் உறுதியாக இருக்கணும்ப்பா. நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வந்துகிட்டே தான்ப்பா இருக்கும். கோபத்தை குறைச்சிக்க போறதில்ல. சக்தியும் எந்த விஷயத்துக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க போறதும் இல்ல. இந்த போராட்டத்தோட முடிவு நிச்சயமா நல்லதா இருக்காதுப்பா.
அவங்க மாறுவாங்கன்னு எதிர்பார்க்கறத விட நாம என்ன செஞ்சா நல்லது நடக்கணுங்கிறத எதிர்பார்க்கணும். சக்தியும் லக்ஷ்மியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே நீ ஆசைப்பட்ட, அதுக்காக தானே இவ்வளோ காலம் போராடின. நீ ஆசைப்பட்டது நிறைவேறது இப்ப வேற யார் கையிலயும் இல்லப்பா, உன் கையில மட்டும்தான் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறது இப்ப நீ எடுக்க போற முடிவுல தான் பாருக்கு. இது பாரு, நீ என்ன செய்யணும்னு நான் சொல்ல தேவையில்லை, உனக்கே எல்லாம் புரிஞ்சிருக்கோம். நான் வரேன்ப்பா, வரேங்க. நீங்க ஏன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரல, உடம்பு சரியில்லையா? மனசு சரியில்லை லட்சுமி, அங்க வந்தாலும் வேலை செய்ய முடியுமான்னு தோணல, அதான் லீவ் போட்டேன். நீங்க இந்த மாதிரி நேரத்துல தான் ஆபீஸ் வரணும். ஆபீஸ்க்கு வந்து வேலை விஷயமா நாலு பேர்ட்ட பேசுனீங்கன்னா உங்க மைண்ட் டைவர்ட் ஆகும். நீங்க இப்படி வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆவீங்க. வீடு ஆபீஸ் எங்கேயுமே என்ன நிம்மதியா வாழ விட மாட்டாங்க லட்சுமி. எங்க போனாலும் யாராவது ஒருத்தரைய மனசை நோக்கடிச்சுட்டே இருக்காங்க. யாருக்கும் என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படி உயிரோடு இருந்து கஷ்டப்படுறத விட செத்து போயிடலாமான்னு தோணுது. பொறுத்துட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு நாள் தான் அப்படி பேசிட்டு இருப்பாங்க? ஒரு நாள்ல ஒரு நாள் அவங்களுக்கு சலிச்சு போய் விட்டுருவாங்க. அது வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காம விட்டுருங்களேன். அவங்களால நான் மட்டும் டிஸ்டர்ப் ஆனா பரவாயில்ல லட்சுமி, உங்க லைஃப் டிஸ்டர்ப் ஆறதுதான் கஷ்டமா இருக்கு. முதலிய போன் பண்ணி கேட்கணும்னு நினைச்சேன். என் மாமனார் மாமியார் உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமா. ஐயோ போச்சு போச்சு, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுவே நடந்துடுச்சு. லட்சுமி அவங்க வீட்டுக்கு வந்து என்ன பேசினாங்க? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா நீங்க சொன்னதா எங்க வீட்டுல வந்து சொல்லியிருக்காங்க. ஐயோ நீங்க இதை நம்புறீங்களா லட்சுமி? நீங்க சக்தி எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பேன்? போய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையே லட்சுமி. அவங்க மேல ஆசத்திர சேத்தளி பூசட்டும், நான் தாங்கிக்கிறேன். ஆனா சம்மதமே இல்லாம உங்க குடும்பத்துல எதுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணணும்? இந்த பாருங்க, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எனக்கு எந்த தப்பான உறவு இல்லை, வீட்டுல எல்லாருக்கும் புரிய வச்சுட்டேன். இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? ஏற்கனவே மொட்டை கடுதாசி போட்டு உங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிருக்காங்க. இப்ப என் மாமனார் மாமியார தூண்டி விட்டு பேச வச்சிருக்காங்க. திரும்பவும் ஏதாவது பிரச்சனை நிச்சயமா கிளம்பும். அப்ப என்ன சொல்லிங்க சமாளிப்பீங்க? உங்க குடும்பத்துல இருக்கவங்க உங்க சமாதானத்தை எப்ப உயர்த்துப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? இந்த கல்யாணத்துக்கு வர எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் காரணமா இருக்கேன். உங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்த யாரோ என்ன கருவியா யூஸ் பண்றாங்கன்னு தோணுது. பாருங்க, நீங்க தேவையில்லாம குழம்பி போயிருக்கீங்க. உங்களால என் கல்யாணம் எப்பவும் நிக்கவே நிக்காது. இல்ல லட்சுமி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் என் மேல அன்பு காட்டுற ஒரே மனுஷன் நீங்க தான்.
உங்க கல்யாணம் நிக்கிறதுக்கு நானே காரணமாயிட கூடாது. அப்படி ஒரு பாவத்துக்கு நாளாயிட்டேன், எந்த ஜென்மத்திலயும் எனக்கு விமோச்சனமே கிடைக்காது. உயிரோடு இருக்கிறதால தானே நீங்க என்ன பார்க்க வரீங்க, அதனால தானே உங்களை என்ன சேர்த்து வச்சு பேசுறாங்க. நான் செத்து போயிட்டேன், எந்த தொலையும் உங்களுக்கு இருக்காதுல்ல. நான் செத்து போயிடுறேன் லட்சுமி, உங்க நிம்மதிக்காக உங்க சந்தோஷத்துக்காக நான் இப்பவே செத்து போறேன் லட்சுமி. வனிதா என்ன பண்றீங்க? வனிதா என்ன இது? விடுங்க விடுங்கன்னு சொல்றேன் லட்சுமி. நான் செத்து வனிதா விடுங்க. சொன்னா கேளுங்க, சொன்னதை கேளுங்க, விடுங்க. முதல்ல இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க. உங்களுக்கு உண்மையாவே என் மேல மரியாதை இருந்தா சத்தியம் பண்ணி கொடுங்க. வனிதா சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா இனிமே செய்ய மாட்டேன். ஏதோ தெரியாம சொல்றானே, நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. நீங்க மனசு வச்சு இதை முடிச்சிடலாம் ப்ளீஸ். எங்க அண்ணனுக்காக பண்ணுங்கண்ணே. சரி, அட்வான்ஸ் எப்ப தருவீங்க? இன்னைக்கு ஈவினிங் வந்து.